பட்டணத்துக்கு போனா மனுஷங்களை நம்பி வாழ்றாலும் மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலாம்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்ம இவங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம பங்களாவில வேலை செய்ய உங்களுக்கு ஆச்சு இல்லையே? வேலையா? ஊர்ல நாங்க பாக்காத வேலையா? அதே நம்ம பங்களாவில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கண்ணா? அதாவது நிறைய ஜாமா இருக்கு. நானும் அந்த பங்களாவில இருக்கவே மாட்டேன். புதுசா வந்திருக்கிற உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாமே போலாம். இருபடியா பொசு பொசு கோவிச்சுட்டு பாருங்க. உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டம் எல்லாம் உங்க கொடுத்து வைக்கிறோம். பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போறா திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனா? கத்துக்கிறேன்டா. நம்ம என்னடா முதல்ல எங்க பங்க வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போயிட்டு வரலாம். இருங்கடா, போயிட்டு வந்துற வீட்டுல வச்சு பங்கு போட்டுக்கலாம். எங்கிட்டயும் உங்களை கேட்டியா? தொலைச்சு கூட தொலைச்சு. அத்தி மடக்குங்க. ஒரு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு பாருங்க கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்தா முடிவு நிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பா. வாங்கற டிரைவர் வண்டி நிறுத்தப்பா.
கடையில வாட்ச்மேனை சரி கட்டுங்க, நான் இவங்களும் சரி கட்டுறேன். சரி கட்டுறதுலாம் இருக்கட்டும், எங்க பங்க குடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போகடா. இதுதான் மங்களாமா? அரை மணி ஆட்டம் இருக்கு, வாங்கலாங்கிற வாஸ்து தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு மங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. என்னங்க மட்டும் இப்படி தூக்குறாரு? ராத்திரிபுரம் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க உள்ள போங்க. ஏன் நீ வரலீங்களா? இந்த ஒரு மங்களா பாத்துட்டு முடியுமா? எனக்கு எத்தனையோ பங்களா எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, பறந்துருமா? என்கிட்ட சொல்லாமலே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன். முதலாளிகிட்ட நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடி கொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. புவர் வில்லேஜ் பீப்பிள். ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவில என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோடதான் செய்திருக்கா. என்ஜா வீட்டை பண்றது நேஸ்டி ஃபெலோஸ். ஐ வில் கம் நவ். சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கு எல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் காஸ்பேட் ஃபாலோ போயிடாது. இருபடி வேலை செய்யறல்ல கோமாளியிட்ட கோட்டை போட்டுட்டு குய்ய முய்யன்னு கத்துறிய. கோமாளியா? இருக்கேன். அந்த பக்கம் யார பாத்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்கு நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல செருப்பு முறிஞ்சிடும். ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படிதான் அநியாயம் காட்ட முடியுமா? யாரையா முதலாளி? முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இவர்தான் என் முதலாளி. யாருக்கு காது குத்து பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே ரெண்டு காது குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குழப்பத்தில் குழந்தை வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்பா போட்ட விட விளையன்னு சுப்பா பச்சை லுங்கி கைத்துல கைகுட்ட வாயில பீடி துண்டு போதும் போனதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருக்க மாதிரி அந்த பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டான கைலாத்து கபாலி இருக்குமா? யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தனமா? அது என்ன சொல்லாங்க? எனக்கு என்ன தெரியும், பெண்ணுவோ பெண்ணாத்துறாங்க. ஏண்டா
இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்த கபாலி கிட்ட ஏமாந்து இருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். ஏம்பா நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? மாப்பிள்ளோட ஒட்டு உலகத்தோட வந்தாலும் புள்ளைய தரவேன்னு அவன் பையன் உங்க கால முடிச்சுட்டான் போற இருக்குது. ஏதோ தர்ம பிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க, எங்க மாப்பிள? அதான் இருக்க இல்ல வைக்க மாட்டேங்க, வழி அடிக்கிறான் மாப்பிள. மாப்பிள பரமசிவா இங்க வாயா, நான் தான் மாப்பிள. பரமசிவம் 50 வருஷமா ஆஞ்சநேயம் பக்தனா, அவன் காலடியிலேயே கடந்துட்டான். அப்ப நான் ஆத்தாள கல்யாணம் பண்ணிக்கடா கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். நேத்து உன் பொண்ணு குளத்தங்கரையில குளிக்கிறத பார்த்த நில குலைஞ்சு போயிட்டேன். காவி அங்கேயே விட்ட பட்ட கட்டிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஐயா இந்த தள்ளாத வயசுல தடி வேணும்னு கேளுங்க, அது நியாயம். தாம்பத்தியம் வேணும்னு கேக்குறீங்க, அது அநியாயம். ஐயா எங்க அப்பா வயசுல இருக்கும் இருக்கு உங்களுக்கு. என்னடா சொன்ன, 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கிறோண்டானா? என்ன பார்த்து கிழவண்ண, 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தது தாண்டா. இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கிறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகிறோம். வயசாச்சா வயசு, என்னடா பெரிய வயசு? வர ஆவணி வந்தாதான் 65 ஆகுது. எனக்கே 55 தான். அதை விடியா நடராஜா, நல்லது கெட்டது பேச்சு முடிச்சுட்டு வா. நாள் நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அடுத்த வாரமே கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஆசையாய் புள்ள பேத்த அழகு லட்சுமின்னு பேர வச்ச பொட்ட புள்ள குதிர்ந்து வந்து புருஷம் வீடு புகையில புகையில வச்சு விட்டு பாபு ஓடு சிரிக்கிட்டு நின்னதப்பா. என் கூட பிறந்தவனுக்கு பிறந்தவனே, நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு, இப்போ என் மண்டையில தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாகலை தேவை. ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க. அவங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறனோ. ஊர் பூரா ஓட்டிட்டு போகட்டும், நம்ம ஓரமா ஓட்டிட்டு போறது. விவரம் கட்டவனே, அந்த 60 வயசு கடவே நம்ம லட்சுமிய அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். கொடுத்துடுங்க. அறிவு கட்டவனே, கொடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போயிடுவாடா. அவன் வீட்டுக்கே போயிடுவாடா? அப்போ 3 வேளை கரையும் சொல்றீம்பா, நானும் போய் லட்சுமி வேற சொல்லி தின்னுக்குறேன். லட்சுமி லட்சுமி உங்க வீட்டுக்காரர் சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்துறேன். போச்சுடா. அடே அவன் வீட்டுக்கு போய் இவ வயிறாலும் சாப்பிடுவான், ஆனா அவே இவளையே சாப்பிட்டுடுவான். அந்த கிழவன் சாப்பிடறதுக்காக தானா என் பிள்ளைய ஆசைப்பட்டு வரத்தே. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஓடி போயிருக்கல. நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டிப்பு. கையில தாலியோட சுத்திட்டு இருக்க கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது. ஐயோ தாலியை கொடுத்துருங்க சாமி,
அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன். தாலிய காணோம். காணுமா? முருகா, மாங்கல்யம் தந்து நானே தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்து நாமே சுபகே தும் ஜீவாம் சரதாம் சதம் சதம். ஐயோ, அந்த மாவி போட்ட தொடரா கையில கிடைச்ச அவ்வளவுதான். சீக்கிரமாக சீக்கிரமாக ஓடி. ஓடி போய் பஸ் என்னங்க பல்லு வலிக்காச்சான்னு கேட்டேன். என்ன முதலாளி, இந்த முட்டாள்களை வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப அறிவாளியா? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் சே. ஹலோ ரகுவா? ஓஹோ, பலாந்து பலாந்தா? கப்பல் நேற்று ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தது. விடிய காலையில 5 மணிக்கு என் போட்டு அனுப்பிச்சேன், சாயந்தரம் 5 மணிக்கு சரக்கு அனுப்பிடுறேன். என்னடா பொல்லாத பிசினஸ் பண்ற? 3 ஃபோன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் 10 லாக்ஸ் அல்ப புட்ட போன் நாஸ்டி போன் ரா உண்டு. ஏதோ பேட் ஸ்மெல் வருது. வைடா கிழ. நானும் தங்கத்தை விக்கிறேன், ரசீது கொடுக்கறது இல்ல. எனக்கு என்ன மிச்சம்? டாக்ஸ் தான் மிச்சம். அவன் வித்தா வியாபாரம்ன்றாங்க, நான் வித்தா கடத்தல்ன்றாங்க. என்னங்கடா உலகம்? பாஸ் பாஸ், நம்ம தொழில் கொஞ்சம் ரிஸ்கான தொழில் மாதிரி தெரியல. நம்ம பிறந்ததே நம்ம அம்மாங்களுக்கு ரிஸ்க் தான். ஆனா பெக்கலையா? எந்த ரிஸ்கான தொழிலையும் பிரிஸ்கா செஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள டச் பண்ணாது. இந்த ரிஸ்கான தொழிலுக்கு போய் முட்டாளங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்களே. டேபிள்ல 3 தடவை முட்டிக்கோ. என்னையா பாஸ்? போதுமா பாஸ்? போதும், இங்க வாடா. அவங்கள பார்த்து நீ முட்டாளன்றியா? முட்டாளங்க தான் முழு நேரமும் உண்மையா உழைப்பாங்க. புத்திசாலிகளை வேலைக்கு வச்சா முதல் நாள் வேலை ஒழுங்கா நடக்கும், ரெண்டாவது நாள் என்ன சரக்கு நம்ம கொண்டு போறோம்னு யோசிப்பான், மூணாவது நாள் சரக்கோட அப்படியே பறந்துருவான். நான் முட்டாளுகளை வச்சு வேலை வாங்குறதால
என்னைய நீ முட்டாளன்னு நினைக்கிற? அல்ப குடுகுடுப்ப, இதே முட்டாளுகளை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபேம் ஆவறனா இல்லையா பார். ஆவடா ஆவ, அப்பாவிங்களை வச்சு வேலை வாங்குறேன்னு சொல்லி அந்த அப்பாவிங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அப்பாவிங்க கையாலேயே போலீஸ்ல மாட்ட போறேடா தம்பி. யாருங்க முதலாளி இவன்? இவன் என்னுடைய பார்ட்னர், போலீஸ்ல மாட்டிட்டான். அவங்க என்ன இவனை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இவன் ஆட்டோ க்ளோஸ். ஐயய, அப்புறம் ஏன் இவன் போட்டா உள்ள வச்சிருக்கீங்க? ஏதோ பார்ட்னர் ஆச்சு, ஒரு ஞாபகத்துக்கு இருக்கிட்டு மேனு மாட்டி வச்சாக்கா இப்படி பண்ணாத்தானே. தங்கத்துல போட்டு அமுக்கு இவனை அடிக்கிறேன். ஏன் முதலாளி, நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்க? அதுக்காக என்னுடைய கொள்கையை மாத்திக்க முடியுமா? யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஐயோ ஆமாண்ட. புருஷா, நீங்க போய் 10 வருஷம் ஆகுது. புருஷமான இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும், அதுதான் ஐதீகம். ஆனா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி இங்க வர முடியும்? அதுதான் கழட்டிக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க, அவ அயோக்கியன்னு. கேட்டீங்களா? அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க. கோர்ட்டுல கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லி வாய மூடல, நீங்க வாய திறந்துட்டீங்க. கோர்ட்டு கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா, அதிருஷ்டம் கேட்டிருக்கீங்களா? ஆனா அதை கேட்டுட்டீங்களே. உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்தர் உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வச்சு போறேன். அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா, யாரையும் பார்க்கவும் மாட்டா.
போது கனவு தேனி வடித்ததில்லையே, அடிவானில் மலர்ந்த மலரே. மலத்தேனில் புது மலரின் மடித்ததில்லையே, அடிவானில் மலர்ந்த மலரே. ஏதோ கல்யாணம் பண்ண போற பொண்ணாச்சு கூடாமல் உத்தாசம் பண்ணலாம்னா ரொம்ப தான் செலுத்துக்கிறிய. நமக்கு பின்னாடி லவ் பண்ணா ரோசி போன வாரம் கல்யாணத்துக்கு பத்தி பத்திட்டு ஆட்டிக்கு டாட்டா சொல்லணும் சொல்லுவா, நானும் வெக்கம் இல்லாம டாட்டா சொல்லணும். இவ்வளவுதான பிரச்சனை, கவலை விடு. கல்யாணம் ஆகி அஞ்சே மாசத்துல அம்மா டாட்டா கொண்ணு அப்பா டாட்டா கொண்ணு. ஓகே, உங்களுக்கு எப்பவுமே குறுக்கு வழித்தானா? நேர்வழியா போறதா இருந்தா இங்க அப்பா வீட்டுல பொண்ணு கேட்டிருப்பேன், இப்படி பின்னாடியா சுத்திட்டு இருப்பேன். இந்த கதையெல்லாம் வேணாம், நாளைக்கு மரியாதையா வந்து என் வீட்டுல அந்த பொண்ணு கேட்கணும், இல்லன்னா நீ கெட்ட கோவம் வரும். கோவத்துல கெட்ட கோவம் இருக்கா? சரிதாயே, நாளைக்கு உங்க அம்மாவை பொண்ணு கேட்கிறேன், உங்க அம்மாட்ட வந்து பொண்ணு கேட்கிறேன், போதுமா? ஆனா ஒரு கண்டிஷன், பொண்ணு பார்க்கும்போது கண்டிப்பா பஜ்ஜி இருக்கணும். பஜ்ஜியா? என்னடி பஜ்ஜின்னு அசால்ட்ட சொல்லிட்டு, பொண்ணு பார்க்கல பஜ்ஜி ஒரு பாரம்பரியமான சென்டிமெண்ட். வரதட்சணை வேணா அஞ்சு பத்தா குறைச்சிங்க, ஆனா பஜ்ஜில மட்டும் ஏதாவது கோலா இருந்தது பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். என்ன முடிக்கிறீங்க, சாப்பிடுங்க. தெரியாதனமா மட்டும் பஜ்ஜி கேட்டேன், பஜ்ஜியை கேட்டே பயமுறுத்துறியே. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டா உங்க அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா? அம்மா கோழி சாப்பிட்டு இருக்காங்க, வரத்து கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கே, இங்க பொண்ணு இருந்து என்ன கிட்டியா போடணும்? அம்மா பரமேஸ்வரி. யாரடா அவன், என் பேரை சொல்லி கூப்பிடுறது? இவங்கதான் என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே, பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிளைய? ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகிற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்ன கங்கலங்காம பாத்துக்குவா. உட்காரு. ஷோ உட்காருங்க. ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லங்க. எது உட்கார்ந்தா? பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன் சொல்லிட்டியா? சொல்லிட்டனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐய, அதெல்லாம் தம்பி என்ன, நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தரமாட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டியெல்லாம் நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம் தர்மலிங்கம்னு ஒருத்தன், அவ என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே, அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா. என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுப்பேன். சரதா. என்னங்க என்னங்க எழுந்துறீங்கன்னா? என்னங்க? சரி சரி, அவனை விடு, நல்ல ஆள் பிடிச்சிட்டு வந்தியே, கொலை என்ன இவ சத்துருவான் போல இருக்கு. ஷோ என் மானமே போகுது, எழுந்துறீங்கன்னா? கோழை மாதிரி ஓடுறீங்க. என்னது கோழையா? ஏண்டி ஆத்தால மாதிரி சேர்ந்து திட்டம் போட்டு என்ன உள்ள தலை பாக்குறீங்களா? ஏ கிழவி, கொலை பண்ணாதான் கல்யாணமா? எங்க சென்னை ஜெல்லியா? தொலைச்சு போன தொலைச்சு, எவனாவது ஏமாந்த மொட்டைப்பாய் கிடைப்பான், அவனை பாத்துங்க, நான் வர்றேன், குட் பை. என்னங்க இதுதான் காதல் கிடையாதுமா? எதுடி காதல்? பீச்சில் உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதல் அறியுமா? ஒரு நாள் வந்து நீ தொலை விட்டுருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, கல்யாணத்துக்கு பாப்பான நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு வந்து கொலை பண்ண சொல்ற? ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்த ஆளை கோசமா திட்டம் போட்டுக்கிறாடி. டேய் கச்சா மச்சான் பேசாத, கண்டிஷன்னா கண்டிஷன் தான், நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணினா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம், இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே ஒன்ஸ் பட்டயம், உனி லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன், உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு, இல்ல நீ கண்ணிகளை அமையே சாவ. அதனால முதல்ல கொண்டு மோசம் இல்ல, போட. அம்மா நீதான் உன்னோட கொள்கையை மாத்துகையா? அடி செருப்பு. இந்த சாப்பிட. பாண்டி நான் சொல்றது கேளுங்க. அம்மா தாயே என்னை விட்டுடுமா? இங்க அப்படிங்க ஒரே பிள்ளை, நான் ஜெயிலுக்கு போய் தயாரில்ல, என்னை விட்டுடு. ஐயோ பாண்டி இல்லங்க. ரெண்டு மொமெண்ட் போய் இந்த ஓட்ட ஓடுற இந்த பொண்ணு பார்த்தது யாராவது திருட்டு போயிடா இருக்கும். அட பாசிட்டிவ் உட்கார் இருக்கே, போய் குடி. ¶¶
என்ன கண்டிஷன் இருக்கட்டும் ஆசைப்பட்ட புள்ளைய கண்ணாலம் கட்டிக்கணும்னா 1000 கண்டிஷன் தான் போடுவாங்க. அதுக்கு இப்படியா பயந்துட்டு ஆடுறது? கூறு கேட்டவன. ஐயோ கண்ட விட்டால இடி வாங்குறனே. அடியே என்னது? பாத்தீங்களா நீங்க இருக்கும்போது என்ன அடிக்க வராது. நீங்க இல்லாம இருந்தா என்னோட கதி என்ன ஆகும்? ஐயோ அம்மி அழகாத. இந்த பாரு நானும் உங்களை மாதிரிதான் ஒருத்தர் ஆசை வச்சிருந்தோம். ஊர்ல 1000 வில்லங்க வந்தது. அதுக்காக விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். இங்க கூட்டியாந்து தர்மலிங்கா வீட்டுல சந்தோஷமா இல்ல? என்ன தர்மலிங்கா? லட்சுமி நான் சொன்ன பையனுக்கு புத்தி வந்துருச்சு பாத்தியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணே அண்ணே கிருஷ்ண அர்ஜுன் ஈழ உபதேசம் பண்ண மாதிரி இந்த மனப்பாண்டிய மண்டலில் ஏத்திட்டீங்க. இனிமே நீங்க கிழிச்ச கூட தாண்டிய மாட்டேன். நீங்க தான் என் அண்ணே, நான் தான் உங்க தம்பி. வாங்க எங்க அத்தையை அறிமுகப்படுத்த வைக்கிறேன். ஐயோ துன்பப்படுத்தாதீங்க, வாங்க போலாம். தம்பி தம்பி தங்கச்சி தங்கச்சி தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தங்கச்சி வாங்க தங்கச்சி. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பஞ்சாது. என்ன தம்பியும் அவள தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறிப்படாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்றா அம்மாவா? ஒன்றா அக்கான்னு நினைச்சேன். ஒன்றா அக்காவா? ஒரு அக்கா ரெண்டு அக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா அக்கா. ஆண்டி லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதா ஒன்னது என்னன்னு அர்த்தம். அதே அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? டேய் கணேசா, காசு கொண்டார சொல்லி எவ்வளவு நேரம்டா ஆகுது? டோரண்டா எவ்வளவு நேரம்டா? கழுத அவனே. இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம்ங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசரை உடைச்சு போட்டு முங்களா கோச்சிக்காம ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தாருங்க. ஆங்கங்களுக்கு ஒரு உரையும் இல்லீங்க. மணி அடிச்சா சோறு, மயிர் மச்சா மொட்டைங்கிற மாதிரி மூவே கோழி அடிச்சு சோறு போடாருங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு தெய்வமுங்க. ஆமாங்க. முதல்ல காப்பி கொண்டு போ, உள்ள போடா போ. ஏன்பா என் வருங்கால மாப்பிள்ள இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? பொம்ம காரியத்தை கெடுத்து போல இருக்கு. ஏய் போடா காப்பி, விடா. ஏய் போடா. அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே என்ன டேஸ்டி உட்காந்துக்க, முதலாளி கோச்சுக்காரு. ஆமா போடு 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 வா. பாருங்க சின்னமணி பாரம் பாரும். ஐயோ அம்மா, அப்பா மாப்பிள்ள வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு. எடுக்கையா அத்தை, இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி அந்த தர்மலிங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளன. என் பேர் ஜெய்வீரப்பாண்டியன். அதே முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகளை புடி. புடுடா புடமா தான் போல இருக்க. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடன் தனியனுங்க தனியனுங்க. முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளிகிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற. அட நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணும். இந்த பங்களாவுக்கு மேனேஜர் நான். இந்த புல்ல வெட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? அட முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறி வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. லட்சுமி முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க ரெண்டு பத்தியுமா? ஆமா ஏண்டா
முருகனை மட்டும் கொண்டா பார்த்தா லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன் தொலைச்சி. ஆமா, கொலை செய்யறதுன்னா என்ன? அடப்ப, தனக்கு ஒரு தம்பி இல்லையு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்ன சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற. சரி, முன்னாடி கூப்பிட்டீங்களா? மாமாவுக்கு பேன் பாத்துட்டு இருந்தேன். புருஷன் முண்டாட்டினா பேன கூட பாக்கலன்னா எப்படி? டேய் முருகா, நீ கடுகுன கைட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த பைய எடுத்துக்கிட்டு போக் ரோடுக்கு போறேன். அங்க 8 வீட்டுல சுவிட்ச அமுக்கிறேன். ஒரு ஆளு வருவான், அவன் 1, 2, 3, 4 சொல்லுவான். நீ 4, 3, 2, 1 உடனே இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட குடுக்கற. இப்படி வாமா, எங்க சொல்லு பாப்போம். அதானுங்க, நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிச் அமுக்குனா ஆளு வரும். ஆளு வந்து 1, 2, 3, 4 சொல்லுவான். நான் 4, 3, 2, 1 சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பா, அதை வாங்கி ஆகணும். அவ்வளவுதானுங்களா? கரெக்டா சொல்றேடா. எனக்கு எழுதுறதாலும் கஷ்டம், சொல்றதுன்னா 100 சங்கம் சொல்லுங்க. அங்க போய் சங்கம் கிங்க வைக்காத. சரி, 4, 3, 2, 1 உடனே பை மாறும், வந்துருங்க. பைய திராவுல. ஏண்டா முருகா, மூக்க அடிக்கடி உன்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. கெடுத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டேய் மூக்கா, வாடா இங்க.
மூக்குல என்னடா காயம், அட மூக்கா மூக்குல என்னடா காயம், வாடா இங்க போங்க பாஸ். அண்ணே மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. ஓகே சி. என்னம்மா தம்பி கிட்ட பேசுறியா? பேசு பேசு. ஒரு நிமிஷம். என்ன கட் பண்ணிட்டியா? தங்கமான பொண்ணு, இந்த பைய எடுத்து போய் ரெண்டு கோழி வாங்கிட்டு. என்னது கோழியா? என்ன பாக்க கிண்டலவா இருக்கு? கோழி வாங்குறது எல்லாம் என்னடி கிண்டல். ஆமா என்னால முடியாது. ரேவதி ரேவதி ரேவதி, இந்த பாரு உங்க அம்மா சோறு இல்லாம கூட சாப்பிட்டுடுவேன், கோழி இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேன்னா அம்மா இல்ல போமா. என்னமா என்ன போய் வாங்கிட்டு சொல்றேன், கேவலமா இல்ல? இதுலேண்டு கேவலம்? அடுத்தவங்க கோழியும் யாருக்கு தெரியாம அமுக்குனாதான் கேவலம். நம்ம காசு கொடுத்து கோழி வாங்குறது என்ன கேவலம்? இந்த பாரு சிங்கப்பூர் பை கொண்டாந்துருக்கேன், கோழியை வாங்கி இதுக்குள்ள போட்டு அப்படி தோல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். பிடி 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 பிடி. இதான் நான் லாஸ்ட் வாங்குற கோழி. இனிமே கோழி வாங்கி வாட்டு வாங்கினா என்ன கெட்ட கோவம் வரும். கோழியில மட்டும் ஐட்ட ஐட்டமா கேக்குற, கோழி வாங்குறதுக்கு விரைச்சுக்கிற. வா இன்னைக்கு ஒரு எலும்பு கூட கொடுக்கறது இல்ல. ஏப்பா அப்படி ஓடி வர்றீங்க? வாங்க எல்லாம் விவரமா சொல்றேன். இவனே ஒரு விவரம் கேட்டவன், இவன் என்ன விவரமா சொல்ல போறான்? ஒருவேளை தர்மலிங்கத்தை பத்தி சொல்வானா? சொன்னாலும் சொல்லுவான். டே கணேசா, ரெண்டு பேருக்கு ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் கூட. என்னமோ விவரம் சொல்றேன், நீங்களே என்ன விஷயம் தம்பி சொல்லு. என்னமா சொல்றேன் சொல்றேன் சொல்லு. என்ன கணேஷ், மாப்பிள்ள மாதிரி புட்டி சட்டி எல்லாம் போட்டிருக்க? மாப்பிள்ளைய மாதிரியா? மாப்பிள்ளையே தான். எங்க பொண்டாட்டி வந்துகிட்டே இருக்குது. அதான் பொண்டாட்டி. இது கல்யாணம் ஒரு பேச்சு கூப்பிட்டு கூடாது? இது கூப்பிடுற கல்யாணம் இல்லப்பா, குமட்டினதுக்கு அப்புறம் பண்ண கல்யாணம். ஆமா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நம்ம சின்ன மணிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? அட கூப்பிட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுதான் போகுது, இவையாட குமட்ட கல்யாணமா பண்ணி வச்சிருக்காங்க. வாஸ்தவமான பேச்சு முருகனே, நானே நாலு பேருக்கு கௌரவமா பத்திரிகை விடுவான பாக்குறேன். ஆனா எங்க அத்தை போற பக்கம் பார்த்தா என் மகன் தான் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுப்பா போல இருக்கு. என்னது ஆத்தாக்கு பத்திரிகை கொடுக்க அருமையான பிடிச்சு விட்டா? சிரிக்கிறியா? சீட்டை கிழிச்சிருவேன், எடுத்து போடா. என்னப்பா மகன் பிறந்தா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பானா? பல்லுகள்லாம் கழிச்சிடுவேன். நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கிடுவான். அம்மா முருகனே என்ன திடீர்னு இந்த பக்கம்? முதலாளி ஒரு வேலையை அமைச்சாரு தம்பி, வர்ற வழியில ஊர்ல உள்ள கண்ணால முடிக்கும் தகராறு பண்ணா பாரு, அந்த ஆள் இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது கூட பெரும் பாடா போச்சு. ஆமா நம்ம ரேவதி அம்மா எங்க? ரேவதி அம்மா நான் தான். அட நீங்க நீங்க சின்ன மணி கேட்டேன். அடட என் பொண்ணா, இந்த வரல. அம்மா இனிமே கோழி வாங்க போ, கொக்கு வாங்க போனா எனக்கு கெட்ட கோவம் வரும். கொஞ்சமாவது உங்களுக்கு வ்யவஸ்தை இருக்கா? இவங்க எந்த பேசுறாங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? பக்கத்துல வச்சுக்கிட்டு குழம்ப தொட்ட சுட தாண்டா செய்யும். உங்களை எல்லாம் சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசு கோளாறு வாலிபம். கல்யாணம் ஆனவனும் கொஞ்சம் ஆகாதவனும் கொஞ்சம் வர வர நாடே கெட்டு போச்சு. பேசிட்டு என்ன பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. வா மாமா போலாம். வா வா பைய எடுத்து வா, வாரேன். வாங்க வாங்க வரேம்மா. அம்மனி வாரேன். வா வா. அடே அடே நீ இங்கே கொஞ்சம் அவங்க பின்னால போய் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருப்பா. சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம். ரெண்டு பேருமே போறீங்களா? ம் சரி போங்க. அடே கணேசா. ஆத்தா வயித்த பசிக்குதுடா, சீக்கிரம் அந்த கோழி எடுத்து போய் சமையடா. ஆத்தா என்ன இந்த கணக்கு கணக்குது? கோழி வெட கோழியா இருக்கு. எட்டு நம்பர். ஐயோ இது ரொம்ப எட்டு அப்படின்னு எனக்கு தெரியாதா? வா கண்டதுல கை வைக்காத. குட்டியா நடக்கணுவா?
இதா கூப்பிட சுச்சு இங்க இருக்குது. ஏண்டா பொட்ட, ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்து ஊத்துதே வேர்த்து, ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகிறது? பவர் கட் ஆச்சு. அது போட்டோம். இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதலை பைகளையும் காணோம், வந்தா வாங்கி வச்சுட்டு வெளியில போலான்னு பாக்குற அவனுகளையும் காணோம், கரண்டையும் காணோம். எப்படி இங்க வருவாங்க? அவங்களே எலக்ட்ரிசிட்டில தானே வரணும். அதுக்கும் கரண்ட் வேணும் இல்ல? லட்சுமி என்ன மாமா இது? அமுக்குனா சத்தம் கேக்கும், சத்தம் கேட்டா ஆள் விரும்பினாங்க, சத்தத்தையும் காணும் ஆளையும் காணும். நல்ல அமுக்கு. இனி கொடுங்கதான் அமுக்கணும். ஒண்ணும் தெரியாது. நீயே வந்து அமுக்குவோம். தள்ளு. நான் பகல் கரண்ட் வேலையா, பத்தாசு பைப் இடுப்புல கட்டிட்டு படிக்கலாத கரண்ட்ல கைத்து பிடிச்சு இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்ச் என்னது கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க? யார் அது? வாங்க. ஐயோ முதலாளி, உயிரோட இருக்காங்களா? மாமா நம்ம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க, வண்டி பிரேக் டவுன் ஆகி போக் ரோடு 8 வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அத புடிச்சு தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா பொட்ட, அட்ரஸ் தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகனமுன்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லீங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆள் வரும்னு. இங்க வந்து அமுக்குனா ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஆபத்துன்னு அடிச்சு போட்டுச்சு, தொண்டு வந்துச்சு, குளிக்கும் தண்ணி விடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கொண்டு வர ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர புடிச்சு தொங்கணும்? வேற எதை புடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க, இவங்க போலீஸ்காரவங்க, துப்பறியில வந்திருக்காங்க. ஆமா, அப்ப ஒண்ணு செய்ய, நம்பரை சொல்லு, தெரிஞ்சு போகும். என்ன சொல்லுடா? 1, 2, 3, 4 நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிறுசுகளா சலவன் சல். மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல, பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தண்ணி விடுக்காமையே கொள்றீங்களே, துப்பாக்கி சுட்டு கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மைய சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுகளா உங்க வேலையை காட்டுங்க. ரெடி பாஸ். ஏய், அது என்ன திங்கிற பண்ணோம்னு நினைச்சியா? துப்பாக்கிடா 1, 2, 10 என்றதுக்குள்ள உண்மைய சொல்லணும். இல்ல க்ளோஸ். 1, 2, 3, 4 நம்ம ஆளு. இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக் அடிபட்டு அடிச்சுல எங்க இருக்கோம் எது இருக்கோம் ஒண்ணுமே புரியலங்க. நம்பர் யாருங்க அவங்களுக்கும்? இப்ப வாங்க, தண்ணி விடுங்க. மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. எம்பள கார்த்தால யாரு மூத்தல முடிச்சோம்? அந்த மூக்க முடிஞ்சதுதான் போனது. பழைய சரி போல 4 பரம்பு வரமுடன். அவனு குடல உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான்.
கும்பிடுக்க. மாமா இந்த சாமி கும்பிடுக்காதையும். ஐயா முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்க. ஒரு பாலு களத்துல விழுவ சொன்னா எப்படி? இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னதில்ல. ரெண்டு பேரும் குடிச்சிருவோம். இத முதலாளி கூட குடுத்துட்டு பை குடிப்பீங்களா? அதை வாங்கிட்டு சொன்னாரு. அப்படி போய் உட்கார். 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்த அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்தவன் என்ன புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்கம் இந்த நாத்தன் ஆறுது? பூமியில தோண்ட ஒண்ணு கழுகாம கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழுகிக்குவோம். இந்தாப்பா ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா ஒயர புடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோம்ல. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் முதலாளி பாத்துக்கு பாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன் தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கு உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்ம புடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? தான் புடிச்சு விடுங்க. புடிக்கட்டும் புடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண. கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லீங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. கோழிதா? என்ன கோழித? கோழி சத்தம் தாங்க. என கேக்காதா? சவுடா போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க. என்னடா இது? தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே. கொக்கர கொக்கரக்கோ சேவலே, கொண்டிருக்கும் மண்டிலே ரெண்டும் உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவலே. கொக்கரக்கோ 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 கொக்கமாட்டிக்குச்சு. என்ன மாட்டிக்கிச்சே? கோழி இதுக்குள்ள இருக்கு. என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேசா பெட் கட்டுறதுக்கு? என்ன சத்தம்? அதுதான் கோழி. நம்ம பண்ணாண்ட பையில தான் கோழி இருக்கு மாமா. அதுதான். 20 வருஷமா நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழிய கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குற? கோழிக்கு ஒரு பையன். 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டமே, அதை எப்படி திருப்பி வாங்குறது? தர்மலிங்கம், கோழிய உரிக்கிற மாதிரி உரிக்கல. என் பேர் லட்சுமணன் இல்ல, புடிக்கடா. என்ன கோழி பிடிக்க? உங்களை தாண்டா பிடிக்க சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போக போகுது. கோழிக்கு 30 லட்சமா? என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவான் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். 1 லட்சத்துக்கு 1 கோழினா கூட என்னாச்சு பிள்ள? என்ன ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னரும் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்ததில்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழிய போட்டு கொடுத்தா அத பாக்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூப்பிட்டையா? அத பாக்காம வச்சுட்டீங்களா? என் கோபத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துருப்பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துறாத.
மரியாதையா தங்க எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க அவன் ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரான கொடுத்துட்டு இழச்சவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் தங்கன்னு எங்க ஊற்று வாங்குறீங்க? உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கு, எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்த முதலாளி கொடுத்துறேன். மத்தெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க. பெரிய கோழி, அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பயல நான் பார்த்து. ஐயோ, ஒரு நாள் கோழி சாப்பிடல உடனே எடை கபால் இறங்குத. என்னப்பா இது, திறந்த வீட்டுல நாய் தான் நுழையுவாங்க, இங்க பேயெல்லாம் நுழையுது. யார் நீங்க? நான் தான் ரேவதி அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க ரேவதி அம்மா மயக்க வந்த மூக்கு வச்சு அமுக்கு. சாரி பாஸ், மறந்து அங்கேயே வச்சு வந்துட்டேன். ரெண்டு பக்கம் படி இருக்குல்ல, அதுல கூட்டி இருப்பாங்களேண்டா. ஐயோ, ரேவதி அம்மா பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன், கொண்டா அவளே. ஏண்டா தள்ளுறீங்க? ரெண்டு மாமா இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு மரியாதைக்கு ரேவதி அம்மாவை பிடிச்சிட்டு சொன்னா ரேவதியோட அம்மாவே பிடிச்சி வந்துட்டீங்களா? நல்லா இருங்கப்பா நீங்க. அறிவு கெட்டவனே, கிளியை அழைத்து வர சொன்னால் கொட்டானை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயே, நீட்டடா கையை. வளர்த்த கழுதை என் மாரிலேயே எட்டி உதைக்கிறது. இளம் தாரகியின் தாயே, இதோ வந்துடுற, இதோ வந்துடுற, இதோ வந்துடுற. மிடில்ஏஜ் மங்க, நீ யார்? என்னடா தர்மலிங்கம், என்ன மரியாதை குறையுது? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகமே என் கையில இருக்குடா. எப்படி மிடில்ஏஜ்? ஓல்டேஜ் இல்லாத மூலையை போட்டு அனாவசியமா கசிக்காத. நானே சொல்றேன், நான் தான் உன் பார்ட்னர் பொண்டாட்டி பரமேஸ்வரி. ஓஹோ, தட்டு தட்டி கட்டு கட்டு. என்னடா வேண்டா வாந்தி எடுக்கிறீங்க? நான் தான் உட்கார, அப்புறம் ஏன் தள்ளுற? என்ன எங்கடா பாக்குற இடத்துல நிட்டுறீங்க? உன்னை வெகுளி பையன் நினைச்சேன், நீ என்னடா இந்த கிழவியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன கவுக்க பாக்கல? தங்க எங்கடா கண்ணு குட்டி பிடிச்சிருவா? மாட்டை பிடிச்சி வந்துட்டு தங்க எங்க தங்க எங்க தங்கத்துக்கு எங்க போறது? மாமையில கை வச்ச மரியாதை கட்டிடும். தங்க வேணும்னா ரேவதியும் பாண்டியனும் போய் கேளு. மூக்கா, உடனடியா போய் ரேவதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு வா. எனக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு தெரியும். இவங்களை கூட்ட போன அமைக்கலாம். இவங்களை எப்படியா வெளில கூட்டு போனா ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க. உனக்கு கூடிய சீக்கிரம் வேலை போதே. ஏன் பாஸ் அறி வளருதே? இவங்களை கூட்டிட்டு போய் தேர்ட் சாம்பர்ல போட்டு கிளீன் பண்ணு. என்னையா சொன்னேன்? என் வேலை தான் போதே. இந்த அறிவு கட்ட மோனாளி கிட்ட அப்பவே சொன்னேன், முட்டா பசங்களை வேலைக்கு வைக்க வேண்டான்னு. கேட்டானா? இப்ப பாரு, நான் அவதிப்படுறேன். முருகா, அறிவு கட்டன்னு சொன்ன மோனாளி கிட்ட சொல்லிடாத. ஏன் மாமா, முதலாளி நம்மளே இந்த பாடு ஒருத்தராரே, ரேவதியும் பாண்டியனும் கிடைச்சா கொண்டு போடுவாரோ? சிப்பிஞ்சு பண்ணி போடுவார, என்ன பண்ணாங்க? சிச்சோ, ரோட்ல ஒரு ரெண்டு பேரை காட்டி இவையதான் ரேவதி பாண்டின்னு சொல்லி போடுவோம். உனக்கு கூட மூளை இருக்க, மூக்கம் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு மூளை வர ஆரம்பிச்சிச்சு. சகவாச தோஷம் தான். என்ன அங்க பேச்சு? புருஷ முன்னாடி கூட ஆயிரம் இருக்கு, கூட்டு உருக்கி வெட்டாம பேசாம ஓட்ட பார்த்துக்காரு. பேசுங்க. காற்றல் கொடுத்து கிடைக்க மாட்டேன் போல இருக்கு மாமா.
என்ன செய்யறது? பாண்டியன் ரேவதி லவர்ஸ் தானே? அப்ப ஏதாவது ஒரு பார்க்ல டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க. டிரைவர், பார்க் பக்கமா வண்டி எப்படி? ஒன்றரை கண்ணு ரெண்டரை கண்ணு ஆயிடும். சீனா நெஞ்சமாவே தூக்கிட்டு போட்டாங்க.
அடுத்தவங்க கழிச்சத்துல படம் எடுக்காம உனக்கு அப்பா சொன்ன கேடியா கேடியா நீ அப்படிதான் வேணும் உனக்கு அப்படிதான் வேணும் பணம் போடுறதுன்னா பேக்கப் நீ சொல்லுவிய செருப்பு பிஞ்சுக்கும் பேக்கப் பாண்டியராவதியை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் டேக் ஒன் ஸ்காட்ச் என்ஜாய் உங்களை பார்த்தா பயமா இருக்கு உங்கள யாருன்னு தெரியல ஆமா எனக்கே தெரியல ஆமா நம்மளுக்கு இங்க கூப்பிடணுங்க ஏ சார் நீங்க யாரு அட்வான்ஸ் கொடுத்துதான் ஞாபகம் இல்ல நீங்க எந்த கம்பெனி கம்பெனி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க முகா பாஸ் இவன் தான் பாண்டியன் முதல்ல பாண்டியனா இல்ல திருட்டு பாண்டியன் நம்ம தங்கத்தை சட்டில வச்சு தச்சிருக்கான இதுல இருந்தா தெரியல ஆளோட உருக்கு இது என்ன வெள்ளி டிரஸ் இது என்ன சார் வெள்ளி தந்தான் ஹீ இஸ் ஹீரோயின் சசிகலா இன்னும் இருக்கு சார் நம்ம ஹோம் சினி ஆர்டிஸ்ட் கிளாட் டு மீட் யூ அப்படினா சினிமா நடிகர் மோகன் நீ பயங்கரமான நடிகண்டா பயங்கரமான நடிகை மகளே கூப்பிடுங்க தங்கத்தை மறைச்சது இல்லாம பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா என்ன போய் மகளே மகளே ஐயா தர்மலிங்கா உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெற்றேன் மகளே என்ன யாருன்னு கேக்குறாளே ஐயோ ஒரு விவகாரம் பண்ணிவிடுங்களே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய்தான் சுமக்கணும் கழுத சுமக்காது என்னங்களை விளையாடுறீங்க தாய்ப்பாசல கிடந்து தவிக்கிறா இவனுக்கு தங்கம் வேணுமா தங்கம் அப்பா பாண்டியா உனக்கு நடையாளம் தெரியல மருமகளே என்னடா நான் தாண்டா மத்தே அது சொத்தியாது கல்யாணம் பண்ணிட்டா மறுநாள் மார்க்கெட் அவுட் ஆகும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க மருமகள் அது மண்ணா கட்டியாது குழப்பறாங்களேடா குழப்பறாங்களா பாஸ் எப்படி சாம்பர் சின்ன பசங்களா என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டு போய் சாம்பர்ல தள்ளுங்க மை டியர் சைல்ட் என்னடா நீ ஜெகஜாலஜி தம்பா எங்க தங்கம் அசோக் நகர் டார்லிங் ஸ்ட்ரீட் டோர் நம்பர் 6 அதாவது 6வது நம்பர் வீடு ஐ நோ இங்கிலீஷ் ஓ இதா என்னோட பர்சனல் பெட்ரூம் கீ அங்கே தான் தங்க இருக்கு முதலாளி முதலாளி சாவி என் கையில கொடுங்க நான் போய் ஒரு கூடியில போட்டு அள்ளிட்டு வந்துடுறேன் பவால் மாதிரி ஆறாத உங்களெல்லாம் நம்மந்து போதும் இனிமே என் சொந்த மூளையை பயன்படுத்த போறேன் தட் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் பிரெயின் நான் திரும்பி வர வரைக்கும் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ எஸ் பாஸ் சுசாம் உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் வீடியோ குடிக்கிறான் நீங்க சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு நல்லா இருக்கா அட போயா 1ஆம் தேதியே உனக்கு பிப்பை அழித்தல நீ எல்லாம் அங்க பொழைக்க போற இந்தா இதை வச்சு பொழைச்சிக்கோ உன்ன அப்பன் சொல்லி எத்துக்கு வக்கமா இருக்கு வேண்டா வேணும் கேவலம் 2 ரூபாய் பாத்துட்டேன் எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா கை நிறைய பணம் வச்சிருக்கோம் கோழி விற்கிறது கோழியப்பா நம்ம கையில கபாலி நீ என்ன உலக காசு வச்சிருக்க கபலே என்ன நம்மகிட்ட 2 கோழி இருக்கு தள்ளு சாத்தாரேன் கப்பு நம்பிக்க மகனே உங்க அம்மா நாய் வயிறுமா இருக்கடா இந்த கோழியவாத வாங்கி கொடுறா எங்க அம்மாவுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுவோம் எவ்வளவு ஐயா 30 ரூபாய்க்கு 2 பிச்சைக்கார காசு இந்தா
கொண்டா. என்ன உணங்கன கணக்குது, எத்த கோழியா? யோ, கோழிய உசுரோட முழுங்க போற, கல்ல சார் கொடுத்துருக்கேன் கப்புன்னு அமுக்குவியா? காசை கொடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா மகனே? இதுல ஏதோ பிராண்ட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே பிஸ்கெட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாய கொடுத்துறாத. அப்பா தங்கம், தங்கமா? ஐயா நடிகர, படத்துல மட்டும் பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற, படக்கு இந்த கவுத்த அவுத்து விட. தம்பி, நாங்க தான் எங்க பாணியை காப்பாத்துறதுக்காக உன்ன பாணின்னு போய் சொல்லி கூட்டி வந்துட்டோம். வீட்டுல தங்கம் இருக்குன்னு சொன்னியே, அத்தனை சொல்ல தங்கமா? ஏன்பா, உனக்கு தான் போய் பேச தெரியுமா? எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும், அது யார் வீடானே எனக்கு தெரியாது. அப்புறம் முதலாளி இப்ப இந்த வீட்டு போயிட்டானே, அவன் அங்க அடி வாங்கியே சாக போறான். ஏமாந்தாலும் பரவாயில்லடா, நான் யாருன்னு தெரியுமா? சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதுனாலதான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கிறேன். அந்த ராசிகளுக்கு எங்க தெரிய போகுது? கமான் கோல், கமான். ஏற்கனவே திறந்திருந்து நான் ஒரு மனைய, ஆனா அதை யாரும் கேட்க கூடாது. என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காகி டிரெஸ்ஸா இருக்குது? ஒருவேளை ஊர்கா வீடா இருக்குமோ? ஆமாமா, இந்த காலத்து ஊர்காலாம் மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கலாம். ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ? வாட்ச் பண்ணணும். என்னங்க, போலீஸ்கார வீட்டுல திருடவன பாத்துருக்கிறேன். ஆனா ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன். ஓ, ஐஜி சாரா, மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? நவ் மை நேம் இஸ் ஜாக் லெமன். ஜாக் லெமன், தொடம்ப கட்டைக்கு பட்டு குஞ்சமா? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். என்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா? எங்க இப்ப சுடு பார்க்கலாம். ம், சுடு. ஆஃப்டர் வளைத்தல் ஆல்சோ நான் சுடுதேன். ஐயோ, ஒரு தாலிதான் காப்பாத்துப்பா.
மிஸ்டர் ஐஜி சார், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனால் இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறேன். தலையில பலமா அடிபட்டு இருக்குதே, மூளைக்கு ஒண்ணும் கோளாறு இல்லையா? கோளாறுதான் ஐஜி சார், கோளாறுதான். என்ன அவசரம்? கல்யாணத்தை பாத்தீங்க, கையோட சாந்தி முகூர்த்தத்தையும் பாத்துட்டு போயிருங்க. கார்த்தாலே ஒரு முகூர்த்தத்தை பார்த்தாச்சுங்களே, அப்புறம் இன்னொரு முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் பா, ரேவதி முகூர்த்தம் பார்த்தாச்சு, சாந்தி முகூர்த்தம்னா தெரியுங்க. உங்களுக்கு இன்னொரு இருக்குங்களா? அப்ப உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என்னன்னு தெரியாதா? நம்மளால இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நம்மள நீ சொல்லு. அதான் தெரியாதுங்கிறல்ல, பின்ன மாஷன் போட்டு உசுர வாங்குறீங்க. மாப்பிள்ள லட்சுமா கட்டில உட்காராம இங்க என்ன கதை வேண்டாம். கண்ணத்துல வேற கை சி எடுங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் டேட் என்ன சொல்லி கொடுத்து தப்பா போச்சு. ஏன் அவங்க ரெண்டு உள்ள இருக்காங்க?